நான் எங்க போறது? நான் இங்கதான் இருக்கணும். சரி, இப்போ நான்கு கொலைகள் நேற்று மது அருந்தி கேட்டதுக்காக பல்லடத்துல நாலு பேர்த்த வச்சு கொண்டிருக்காங்க. கொஞ்சம் முன்னாள் இந்த நம்ம ஊரில் பல குற்ற செயல்களுக்கு வந்து மூல காரணமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும், மது தான். 90 விழுக்காடு குற்றம் வந்து இதனால தான் நடக்குது. அதை வந்து திறந்து வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்காக காப்பாற்றுறேன், இந்த மாதிரி குற்ற செயல்களை ஒழிக்கிறேன் அப்படின்லாம் இருக்கிறது ரொம்ப பைத்தியக்காரத்தனமான இதாக இருக்குது. மூல காரணம் அதுவாக தானே இருக்குது. படிக்கும்போது சங்கடமாக இருக்குது, அது என்ன பண்ணுறதுன்னு புரிய மாட்டேங்குது. எல்லா குற்றச்செயலில் ஈடுபட்டவனையும் பார்த்தா நிறைந்த மது போதையில் தான். அப்போ அது ஒழிக்கிறதுக்கான எந்த முயற்சியும் இல்லை. இப்போ நமக்கே நேற்று செய்தி பார்க்குறேன், அங்கே வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து 40,000 கோடி, தமிழ்நாடு 50,000 கோடிக்கு போயிட்டுருக்கு, கேரளாவில் வந்து 18,000 கோடி. அந்த வருமானத்தை ஒவ்வொரு மாநிலத்திலையும் இவ்வளவு, ஆனால் தமிழ்நாடு 50,000 போய், இது ஒரு வளர்ச்சி மாதிரி காட்டுறாங்க. அது என்ன பண்ண சொல்கிறீங்க சொல்லுங்க. பேரறிஞர் அண்ணா சொல்கிறாரு, மதுவை விற்று வருகிற பணம் எனக்கு குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம்னு. அந்த வெண்ணெயை தான் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி 50 ஆண்டுகளாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அதான் அண்ணன் வந்து பல தடவை விலைக்கு பேசிட்டவங்களுக்கு அது அவசியமும் இல்லை, அது சாத்தியமும் இல்லை. தேர்தல் ஆணையமே சொல்லுது பாருங்க, முதல்ல நீங்கள் எல்லாருமே ஒரு கேள்வி, இந்தியா ஒரே நாடுங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்கள? ஒரே நாடு கிடையாது, உண்மையை ஒத்துக்கணும். அது எந்த வழியில் பார்த்தாலும் பல நாடுகளின் ஒன்றியம். உங்களுக்கு ஒரு கலாச்சாரம், பண்பாடு, மொழி, வழிபாடு, வாழ்க்கை முறை இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒன்று இருக்குது. நீங்கள் நான் பல தடவை கே, நீங்கள் இதுவரைக்கும் தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை கட்டமாக நடத்தியிருக்கு இந்தியா? மேற்கு வங்கம்ங்கிற ஒரு மாநிலத்தில் மட்டும் அம்மா மம்தாவை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக 8 கட்டமாக நடத்தா இல்லையா? தென் மாநிலங்களுக்கு ஒரு தடவை நடக்கும், வட மாநிலங்களே 2-ஆம் முனா பிரித்து நடத்துவாங்க, தென் மாநிலங்களே கூட 2 கட்டமாக நடத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா அது சாத்தியப்படலைன்னு தானே இத்தனை கட்டமாக பிரித்து பிரித்து நடத்துகிறீங்க. இப்போ ஒரே நாளில் எப்படி நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு நீங்கள் மொத்தமாக கலைச்சிட்டு அது சட்டசபைக்கும் நடத்து, அப்போ உள்ளாட்சி தேர்தலுக்கு நடந்துருமா? அதுக்கு பதில் இருக்கா? இப்போ பாராளுமன்றத்துக்கு நடத்துகிறீங்க, சரி நடத்துகிறீங்க. தேர்தலானுமே சொல்லுது பாருங்கள், 9,000 கோடிக்கு இந்த வாக்கு எந்திரமே வாங்கணும், அவ்வளவு அதிகாரிகள் இல்லை, ஒரே நேரத்தில் இந்த இதை கண்காணிக்க அதிகாரிகள் இல்லைன்னு தேர்தலானுமே ஒத்துக்குது. நீங்கள் எப்படி பணம் சொல்லாதுன்னு கடைசியாக அமைச்சு கவலைப்பட்டு போனீங்களோ அதே மாதிரி இதில் கவலைப்பட்டு போனீங்க. வெற்றியடைய முடியாது. ஏன் இந்த தேர்தல் முறையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எப்படி பார்த்தாலும் நீங்கள் இந்த மிஷினை வச்சுக்கிட்டு அழுத்தத்தான் போகிறீங்க, அதெல்லாம் அது பண்ண போகிறீங்க. நீங்கள் தம்பி உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், அமெரிக்கா வந்து கைகிட்ட போடுது, வாக்கு சீட்டில் போடுது. அவன் வந்து கணினித்துறையில் வளர்ந்தான், அவன் நவீனமாக இருக்காங்கிறதான் தனி. கைகிட்ட போட்டு 50 மாகாணத்தில் 50 நேரம் வித்தியாசம் இருக்குது. 10:30, 10:45, 11:00, 11:45, 12 இப்படி 50 மாகாணங்களுக்கு நேரம் வித்தியாசம் இருக்குது. அவனே காலையில் அவங்க போட்டு முடித்தவொடனே இப்படி எண்ணி 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 கைகிட்டே எண்ணி அந்த 12 அடித்து இரவு அடுத்த 12 மணி வந்து அடுத்த நாள் வர்ற போகுது பாருங்கள். அப்போ இவர் தான் அமெரிக்க குடியரசுத் தலைவர்னு அவரை உரையாற்ற விட்டுரு அப்படி ஒரே நாளில். இங்கே வந்து ஒரு இடைத்தேர்தலே உடனே நீ சொல்ல முடியல, 42 நாள் ஒரு பள்ளிக்கூடத்தில் பூட்டி போட்டு போயிருந்தீங்க. அது வாக்குப்பெட்டியே எதுக்கு அப்புறம் டிஜிட்டலு? இப்போலாம் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் ஒரே நாளில் இனி சொல்லிடுவீங்களா? நம்ம எழுப்புற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அதை விட்டுட்டு அது எதை எதோ சொல்லிட்டு கிடப்பாங்க. அது சிக்கனமாயிரும், அது ரொம்ப மிச்சமாகும். அவ்வளவு நல்லவங்களா நீங்கள்? எந்த செலவும் இல்லை. 800,000 கோடிகளை தனிப்பெரும் முதலாளிகளுக்கு, அந்த கூட்டுணைவு நிறுவனங்கள், கார்பரேட் முதலாளிகளுக்காக நீங்கள் தள்ளுபடி பண்ணீங்க அவங்க கடன்களெல்லாம். அதெல்லாம் தெண்ட செலவு. இப்போ உங்களை வந்து சூரியனுக்கு ஆதித்யான்னு ஒரு விண்கலத்தை அனுப்பிச்சோன்னா யாராவது கேட்டான? மக்கள் சூரியனில் போய் ஆய்வு கொடுப்போம், சோத்துக்கெல்லாமல் நாங்கள் கிடக்கிற சூரியனில் ஆய்வு, நிலவில் ஆய்வு, அதெல்லாம் தெண்ட செலவு இல்லை. இதில் சிக்கனம் பண்ணிடப்போகிறாரு.
என்னமோ சொல்கிறாங்க, அது அந்த இதை கொண்டு வராங்க. நம்ம இப்படியா இப்படி கேட்போம், ஒரே நாடு ஒரே தேர்வு தானே, ஒரே ஒரே தேர்வு, ஒரே கல்வி முறை, ஒரே வரி, இதெல்லாம் சரி, ஒரே நீர் வருதா, ஒரே நாடு தானே, ஏன் எனக்கு காவிரியில் தண்ணி வர முடியும் பார்த்துக்குது, முல்லை பெரியார் உரிய தண்ணீர் கிடைக்க மாட்டேங்குது. ஒரே நாடுனா ஒரு நாடுனா அந்த நாட்டில் உள்ள வளங்கள் அந்த நாட்டின் குடிகளுக்கு எல்லோருக்கும் பொது, அதுதானே ஒரு நாடு. அது ஏன் கன்னடத்தில் கர்நாடகாவில் இருக்கிற நீர் வளம் அவருக்கு, என்னோடய நெய்வேரி பழுப்பு நிலக்கரி அந்த மின்சாரம் எல்லாருக்கும், அது என்னோடய வளம் உங்கள் எல்லாருக்கும், உங்கள் வளம் உங்களுக்கே. ஒரு சவள பிள்ளைய ஒரு மாதிரி என்னை நினச்சிக்கிட்டு ஒரு ஏப்ப சாப்பிட்டு நீங்கள் பண்ணுற சேட்டை அதை நான் தான் பேசிட்டுக்கிறேன், நீங்கள் என்கிட்ட தான் கேட்குறீங்க. அதை முதல்வர் அவர்கள்ட்டையோ, முன்னாள் முதல்வர் அவர்கள்ட்டையோ, இல்லை பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள்ட்டையோ, இல்லை காங்கிரஸ் கட்சி தலைவர்கள்ட்டையோ நீங்கள் கேட்குறீங்களா? ஒன்று, நீங்கள் எல்லா ஊழலை பற்றி ஒருத்தன் பேசிட்டானா அவன் நம்மளை ஏமாத்துறான்னு அர்த்தம். ஊழல் ஒழிக்க முடியுமா முடியாதா? முடியும்ல, முடியும்ல. ஒரு நேர்மையான நிர்வாகி வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டானா ஊழல் நெஞ்சம் ஒரு நொடியில் ஒழிக்கலாம். ஆனால் வளத்தை எப்படி உருவாக்குவீங்க? இந்த பூமியை எப்படி நீங்கள் வந்து அழிக்கிறீங்க? ஒரு பூமி தானே இருக்குது, கும்பிட உங்களுக்கு ஒரு கோடி சாமி இருக்குது, வாழ ஒரு பூமி தானே இருக்குது. நீங்கள் சாமிக்கு அரசியல் பேசுகிறீங்களே ஒளி, வாழ்கிற பூமியை காப்பாற்ற அரசியல் பேச மாட்டீங்களே. உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றே உங்களுக்கு அழிக்கிற உரிமை யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? வளத்தை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சின்னு உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்ததுன்னு கேட்குறான் ஏஎஃப் சுமாசர். மலையை உங்களால் உருவாக்க முடியுமா? மணலை உருவாக்க முடியுமா? காட்டை அழிக்கிறீங்க நான் தூக்கலாம், நீரை உறிஞ்சி விற்கிறீங்க நான் தேக்கி வைக்கலாம், மலையை மணலை எப்படி உருவாக்குவீங்க? இப்போ மலையை மணலை அழிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீர் எப்படி வரும்? நீர் தேக்கம் எப்படி இருக்கும்? காடுகள் எப்படி வளரும்? நிலம் பாலைவனமாயிராதா? எந்த உயிரினமும் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக இது மாறிடும். மனிதர்கள் மட்டும் இல்லை, எந்த உயிரினும். உங்கள் கண்ணு முன்னாடி உங்களோட அழிவை சந்திக்கிறீங்களா இல்லையா? பாருங்கள், காக்கைகள் குறைஞ்சிருச்சு, தேனீக்கள் குறைஞ்சிருச்சு, சிட்டுக்கள் அழிஞ்சிருச்சு, வண்ணத்து பூச்சி ஒழிஞ்சிருச்சு, யானையெல்லாம் அறிகிட்டு வருது, நகரங்களுக்குள்ளே வருது, புலியெல்லாம் உள்ளே வருது. ஏன்னா காட்டில் அதுக்கு நீர் இல்லை, உணவு இல்லை. குரங்கு இப்படி சாலைகளில் போய் நின்றுட்டு கையேந்தது எதையாவது போடுவானான்ட்டு. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் கண்ணுக்கு முன்னாடி அழிச்சிக்கிட்டு வர்றீங்க. பாருங்கள், இந்த மனிதனின் பேராசை வந்து இந்த பூமியை எவ்வளவு, தாயின் மாரில் பால் குடிக்கிறது சரி, பாலை மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ வளக்கொள்ளைங்கிறத பற்றி யாருமே பேசுறதில்ல, நாங்கள் மட்டும்தான் திரும்ப திரும்ப பேசுறோம். கன்னியாகுமரியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் என் மலையில் பாதியை வெட்டி கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்க. முதல்ல விளிங்கத்தில் துறைமுகத்தை எடுத்தீங்க, இப்போ கேரளா முழுக்க எம்சாண்ட் மணல் தேவைப்படுதல் வீடு கட்ட, அதுக்கு நீங்கள் தானே கொடுக்குறீங்க? ஏன் கேரளாவில் மலை இல்லையா? அவன் வெட்டல, ஏன் வெட்டல? அவன் அங்கிருந்து இங்கே உள்ள அந்த குப்பையை கொட்டிட்டு இங்கிருந்து என் மலையை வெட்டிட்டு போயிட்டான். முல்லைப்பெரியார் கீழ பேபி அணைன்னு ஒன்று இருக்கு, அதில் 15 மரமும் ஒன்று இருக்கு. அந்த மரத்தை வெட்டினா தான் கொஞ்சம் அதை ஆழப்படுத்திட்டு கொஞ்சம் நீரை தேக்க முடியும். அந்த மரத்தை வெட்டுறதுக்கு 40 ஆண்டுகள் அனுமதிக்க போராடுது இந்த தமிழ்நாடு அரசு. இந்த முறை பினராயி வந்து கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு திருப்பி மறுபடியும் அது முடியாதுன்ட்டு மேல்முறையீடு போய் அது கேட்கும்போது அது முடியாதுன்ட்டு. ஒரு மரத்தை வெட்டுனா நான் நட்டு வச்சு வளர்த்துடலாம், அதனையும் தரமாக இருக்கிற, ஆனால் நீ என் மலையை வெட்டி எடுத்து போறிய எப்படி? அதை எப்படி நீ அனுமதிக்கிற? அவர் மரத்தை வெட்ட அனுமதிக்கலைங்கிற கோபமும் வரல, என் மலையை எப்படி நீ வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்கிற கோபம் வரலைன்னா இது அது எங் எப்படி போய் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறது? அதை மலையில் இருந்தானே அறிவு வந்துச்சு, அறிவில் இருந்தானே ஆறு வந்துச்சு, ஆறு மேலே தானே மணல் படிஞ்சிச்சு. 32 ஆறையும் கொண்டுட்டீங்கல்ல, அரை எங்களை மணல் உருவாக 100 ஆண்டு ஆகுங்கிற. நீங்கள் பொக்கலை என்ன இரும்புக்கை எந்திர வச்சு 30 அடி கழிட்டு போயிட்டீங்களே. நீங்கள் வெளியில் ஏரி குளம் வெட்டுங்கன்னா நீங்கள் ஆற்றுக்குள்ளே ஏரி குளம் வெட்டிட்டு போயிட்டீங்களே. வித்து தின்னுட்டு தானே அது தீந்துருச்சுன்னு தானே எம் சாண்டுக்கு போயிட்டீங்க. எங்கேருந்து ஆறும் அறிவியும் வந்துச்சோ அங்கேயே போய் வெட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. மலையை உங்களால் மணலாக பார்க்குறதுக்கு எப்படி உங்களுக்கு மனச்சான்றுன்னு ஒன்று இருக்கா? உருவாக்கிட முடியுமா? அமெரிக்க அதிபர் பைடன் கையெழுத்து போட்டார், அதனால் நம்ம வளர்ந்துருன்னு வளருமா? இல்லை உங்கள் ஜபங்கள், உங்கள் தொழுகை, உங்கள் பூஜை, உங்கள் வழிபாடு உருவாக்கிடுமா? இயற்கையின் அரும்பெரும் கொடையெல்லாம் தனி முதலாளிகள் வாழ்வதற்கு கல்குவாரி, எம் சாண்டு, அந்த சாண்டு, இந்த சாண்டு, கிரஷர்னு இதெல்லாம் கொடுமை. அது அதை பற்றி பேச சொல்லுங்களேன். பாஜகவோட தலைவர் அண்ணாமலை வந்து கடந்த 3 மாதம் முன்னாடி வந்து சோதனை சாவடிகள் எல்லாத்தையும் மக்களுக்கு நிப்பாட்டி புதுசாக நிப்பாட்டு எதை
இந்த கல்குவாரி கடத்துறது இல்லை. ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழ்நாட்டில் எல்லா பக்கம் நடக்குது, எல்லா பக்கம் அறிக்கை வைக்கிறாங்க. ஆனால் குற்றப்புள்ளிங்கிறது வந்து எதுவுமே இல்லாமல் தமிழகத்தோட கொள்ளிடத்தில் 10 நகர்ப்புவாரிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. செய்வாங்கன்னா நான் சொல்கிறேன்ல, செய்வாங்க. அவங்களுக்கு வளத்தை பற்றியோ நிலத்தை பற்றியோ கவலையே கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே காசு தான், மரம் காசு தான், மலை காசு தான், மணல் காசு தான், எல்லாம் பணம். அவனுக்கு இந்த நிலத்துக்கு என்ன இருக்குது, ஆளுநர் அவனுக்கு கவலை இருக்கா, கண்ணீர் இருக்குதா? ஆந்திராவுக்கு போனால் இந்த மணல் பாலாற்று மணல் கிடைக்கும், அவன் ஆற்றில் ஆள்றானா? கேரளா போனால் தாமிரபரணி ஆற்று மணல் கிடைக்கும். எழுதி வச்சுருக்கிறானா இல்லையா? இதெல்லாம் கொடுமை, இது இதெல்லாம் சும்மா பேச்சு. நீங்கள் வளங்களை காப்பாற்றணுமா இல்லையா? உங்களுடையதா உங்கள் பூமி? உங்களுடையதா? மனிதனுக்கு மட்டுமானதா இந்த பூமி? பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடமை இல்லையா, சொத்து இல்லையா? உங்களுதா உங்கள் பிள்ளையோட தான். நீங்கள் வாடகைக்கு வாங்கி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எல்லா மகானும் கத்திட்டான், நபிகள் சொல்கிறாரு நீ வழி போக்கன், அப்படியே வந்துட்டு போயிடணுன்ற. அப்படி மார்க்ஸ்லாம் கதறிட்டான், இது ஒரு தனி உடமை இல்லைடா, சமூகத்தின் சொத்தோ அரசின் சொத்தோலாம் கிடையாது, இது உன்னுடையதும் கிடையாது, உன் சந்ததியினரோடது. நீ இப்போ வாழ்கிறத விட செழுமைப்படுத்தி உன் சந்ததிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும். எல்லாரும் கத்திட்டான். நீ வாடகை வீட்டில் குடியிருக்க, வீட்டு உரிமைக்காலன்ட்டு நீ காலி பண்ணி கொடுக்கும்போது எப்படி பத்திரமா படைச்சிட்டு போய் அப்படியே உன் பிள்ளைகிட்ட விட்டு போகணும் அந்த பூமியை? அப்படியா எங்கள் தாத்தா என்ன மாளிகை கட்டி வச்சுருந்தாரா, விலை உயர்ந்த கார் வாங்கி வச்சுருந்தாரா, இல்லை வங்கியில் பணம் கோடிக்கணக்காக போட்டிருந்தார்? இல்லை. ஆனால் ஆறு ஆறாக வச்சார், ஏரியை ஏரியா வச்சார், மலையை மலையாக வச்சார், கண்மையை கம்மையாக வச்சார். அப்படி அந்த வளங்களை அவங்க தொடலையே. வெள்ளக்காரன் வந்து ஆண்டபோது கூட எங்களை தொடலைங்க, அடிமைப்படுத்தி ஆளும்போது கூட அவன் இந்த இதை தொடலே. நான் எங்கள் முன்னோர்கள் சேமித்து வச்ச பொண்ணு மணி வைரம் நகைகள் இதுகளை கை எடுத்துகிட்டு போனானே ஒழியே இந்த மாதிரி தொடலையே அவன். இது எங்கே போய் நிறுத்துவாங்கன்னு தெரியல. நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்களே ஒழிய, எல்லா ஊடகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் ஆனால் அந்த பல கொள்ளையர்களை தானே திரும்பி திரும்பி நீங்கள் ஆதரிக்கிறீங்க, அதை பற்றி விமர்சிக்கவே இல்லையே. நான் ஒருத்தன்னா இதை கத்திக்கிட்டே இருக்கேன், அப்போ இருந்து பேசிட்டு. அதுவும் சமூக ஆர்வலர்கள் சூழியல் பற்றாளர்கள் சில பேர் பேசுவாங்களே வெளியே, ஒரு அரசியல் பேரியக்கம் இந்திய பெருநிலத்திலேயே பேசிட்டு இருக்கிறது நான் மட்டும்தான். நாங்கள் மட்டும்தான் திரும்ப திரும்ப திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சமூக போராட்டம், அவர் ஒருத்தர் தான் வந்து ஒரு ஆளுலாம் இதை அதை ஒரு ஆளுலாம் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதிகாரம் வலிமையானது, அதிகாரத்தில் இருக்கவனே கொள்ளையடிக்கும் போது திருடம் ஏறப்போ உங்களுக்கு தெரியாமல் மணல் அல்லப்படுதா? அவர் சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் தான் கல்குவாரிக்கே மணல் கல்குவாரிக்கே அனுமதி கொடுக்குறீங்க, நீங்கள் தானே அனுமதியை கொடுக்குறீங்க. உங்களுக்கு ஒருத்தர் மலையை சுற்றி ஃபென்ஸ் போட்டார், வேலி போட்டார் சின்ன வெளியில், அதை பார்வையிட போன மலையை வந்து சுற்றி மூடிட்டு வழியை தட தருதுன்னு மலையை நொறுக்கி மணலாக்கி விற்கிறது டிடிவின்னு ஒருத்தர். அங்கே அதை பார்வையிட மக்கள் கூட்டி போனால் நான் பார்க்க போன எம் மேலே வளர்க்க போடுற மலையை நொறுக்கி விற்கிறவனை வேடிக்கை பெற்றுக்கனி எப்படி இருக்கு பாருங்க? பார்க்க தான் போனேன். இந்த மலை அவனோடதா? மலை அவனோடதா? சொந்த சொத்தா? நான் பேசுறேன்னா சரியான தோழிப்போம்னா நான் இந்த அதிகாரத்துக்கு வரல, புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறேன். நீங்கள் என்னமோ நேற்று கட்சி ஆரம்பித்த மாதிரி சனாதனத்தை ஒழிக்கிறேன், பிஜேபி எதிர்க்கிறேன், அதில் இன்னும் வேடிக்கைன்னா காலையில் செய்தி பார்க்குறேன், ஐயா ஸ்டாலின் அவங்க சொல்கிறாங்க சொந்தமாக இந்தியாவுக்கு ஒரு ஃப்ளைட்டு கூட இல்லை, எல்லா ஏர்போர்ட்டையும் தனியார் கட்டுறாங்க, எல்லாத்தையும் தனியார் கொடுத்துருச்சுன்னு. இவெல்லாம் என்ன முதலமைச்சர் ஐயா வந்து தூங்கிட்டு இருந்தாங்களே, எத்தனை நாளாக கத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு சொந்தமாக ஒரு ஃப்ளைட்டில் உனக்கு எதுக்கிட்ட 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்னு எத்தனை தடவை கேட்டிருப்பேன். உலகத்திலே சின்ன சின்ன நாடுகள்லாம் விமானம் வச்சுருக்குங்க, ஒரு விமானம் கூட இல்லை, ஒன்று ஒன்று செஞ்சு அது டாட்டாட்ட கொடுத்துருச்சு, அவன்கிட்டருந்தான் வாங்கிச்சு திருப்பி அவட்டே கொடுத்துருச்சு. உக்ரைனில் போர் நடக்குது, நம்ம மாணவர்கள் பிள்ளைய படிக்க போய் பல ஆயிரக்கணக்கில் சிக்கிக்கிட்டாங்க, அங்கேருந்து இங்கே பத்திரமா கொண்டு வர வானது இல்லை. இப்போ தான் பேசுகிறாரு அது மாதிரி தான் இந்த தம்பி பேசுகிற ஜனா சனாதனத்தை ஒழிக்கிறது. அப்படி இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க, இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க? முதல்ல சனாதனம்ங்கிறது என்ன? பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்குங்கிறான், மனித பிறப்பில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ன்றான், அதை ஒவ்வொரு மனிதனும் எதிர்க்கணும். உதயநிதி மட்டும் இல்லை, ஏ நீ யார்? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு என்னோடய வேதம் சொல்லுது. யாரு மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான், ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான்
எங்கள் தாத்தா பட்டு கொட்ட பாடுறான், பறச்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, இறைச்சி தோல் எலும்பில் இலக்கமிட்டிருக்கதோன்னு சிவாக்கியர் பாடுறாரு. யார் பாடலை? யார் பாடலை? சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர் மேலர்னு பெரும்பாலும் பாரதி பாடுறான். இருக்கின்றானே தமிழா, இருக்கின்றானே இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றதன்பானும் இருக்கின்றானேன்னு புரட்சிப்பாளர் பாடுறாரு. சாதி இரண்டொழிய வேறில்லைன்னு அவை பெருமாட்டி பாடுறான். அவர் ரெண்டு சாதி இருக்கின்றான், அது என்ன சாதி? இட்டோர் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோருங்கிறான். பிறருக்கு உதவுறான் பாருங்க, அவன் பெரிய குடிடா, தனக்குன்னு பதுக்கி ஒதுக்கி வைக்கிறான்லடா, அவன் கஞ்சப்பேடா, அவன் தான்டா இளிமகன்றான். எல்லாரும் பாடியாச்சு, சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், அறிஞர்கள், தலைவர்கள் எல்லாம் பாடிட்டான். இதுவரைக்கும் ஒழிக்கலையே, நீங்கள் எப்படி ஒழிப்பீங்க? நீங்கள் உங்களுக்கு நோக்கம் இருந்தாலும் ஒழிப்பீங்க. சனாதனத்தை தம்பி ஒழிக்கட்டும், இந்த பாராளுமன்ற தேர்தல் அஞ்சு இடத்துல பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடியில் நிறுத்தட்டும். சொல்கிறது புரியுதா? நான் 22 தொகுதி நிறுத்தினேன் 2016. 21 16 தொகுதியில் பொது தொகுதியில் ஆதித்தமிழர்களை, தேவேந்திரரை, வரையர்களை நிறுத்தினேன். நீங்கள் அப்படி நிறுத்துங்க. அம்மையார் ஜெயலலிதாவது ஒரு தொகுதி திருச்சியில் ஒன்று பொது தொகுதியில் ஏழுமலை தளி தெளிமலை நிறுத்தி அதெல்லாம் வச்சாங்க. அப்படி செய்வியில்ல வா, சும்மா தேர்தல் வரும்போது இப்போ தான் ஜனாதனம்ங்கிறது தெரியுதா? இப்போ தான் எல்லாம் தனியார் மயமாய் போச்சுன்னு தெரியுதா? இப்போ தான் இந்தியாவுக்கு ஒரு ஃப்ளைட் கூட இல்லைன்னு உங்களுக்கு தெரியுதா? இதில் என்ன இருக்கு சொல்லு? மோடி சொன்ன வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றல, அப்புறம் ஓடி ஓடி கூட்டிட்டு இருந்தீங்க. இப்போ தேர்தல் ஒரு நிலைப்பாடு என்பது ஒன்னா இருக்கணும், ஃபிக்ஸ் அப்படி இருக்கணும். தேர்தல் வரும்போது ஒன்று, தேர்தல் முடிஞ்சோன்னா ஒன்று. கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் செய்கிறீங்க, 75 ஆண்டுகளாக தான் நடக்குது. மக்களுக்கான அரசியல், மக்கள் அரசியல் எப்போது செய்ய போறீங்க? எப்போது செய்ய போறீங்க? தேர்தல் வரும்போது மாணவர்கள் மேலே பற்று வருது, மீனவர்கள் மேலே பற்று வருது, விவசாயிகள் மேலே பற்று வருது, மற்ற நேரம்னா எங்களுக்கு தான் புற்று வருது. நீங்கள் எங்கேயோ படுத்துக்கிறீங்க, எல்லாருமே அப்படி தானே இருக்குது. இப்போ அமித்ஷா ஏன் இதில் கோவப்படுறாரு? உதயநிதி சொல்றதுக்கு அமித்ஷா ஏன் கோவப்படுறாரு? அவனுக்கு சாதி மதமும் இரு கண்கள், சனாதனம் இருக்குது, ஆனால் உயர்ந்த பிறப்புனா அவன் கருதுறான்ல. ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் நாயில் இருக்குல்ல, இது பமேரியன், இது செர்மன் செப்பட், இது அப்படி இப்படின்னு கோல்டன் ரெட் ரிவார்ட் அப்படி நாயிலேயே உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி இருக்கே. அப்போ நான் என்ன கேட்டாட நாயே, அதுக்கு தெரியாதடா அது நாயின்னு. அதுக்கு நாயின்னு பேர் வச்சது நான், பன்னிக்கு தெரியுமா பன்னின்னு, பன்னிக்கு பன்னினு பேர் வச்சது, வெள்ளை பண்ணி ஒசத்தி கரும் பண்ணி தாழ்த்தின்னு. நீ தாண்டா உன் மனநோய்க்கு அதை பிரித்து வச்சுருக்க. எருமை மாடு உனக்கு ஒரு இழிவு, ஆனால் இயற்கையிலேயே எரும மாட்டு பாடு தான் நல்லது. இந்த இப்படி ஒரு உளவியலை வளர்த்து வச்சுருக்கிறவன்ட்ட என்ன வச்சுருக்கீங்க? நாயில் சாதி இருக்கு, உயர்ந்த சாதி மனிதன் இருக்கக்கூடாதான்னு கேட்குறதா சனாதனம். அதனால் வர்ணாசிரம தர்மம், நெத்தியிலிருந்து நெஞ்சு, இந்த என்னது நெத்தி, இப்போ பிரம்மனின் தலையிலிருந்து அவரை பிறக்க வச்சேன், தோலிலிருந்து இவரை பிறக்க வச்சேன். அது தெரியுமா உங்களுக்கு? பிரம்மனின் தலையிலிருந்து பிராமணர்களை பிறக்க வச்சேன், தோலிலிருந்து சத்திரியரை, தொடையிலிருந்து வைசியரை, காலிலிருந்து சூத்திரரை பிறக்க வச்சேன். பஞ்சமர் 100 சாதி இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? பாரதிகிட்ட போய் கேட்குறாங்க, ஏங்கானு சுப்பையா, நம்மெல்லாம் இந்த தலையிலிருந்து பிறந்தோம், அவன் சத்திரியன் தோலிலிருந்து பிறந்தான், வைசியன் தொலையிலிருந்து பிறந்தான், சூத்திரன் காலிலிருந்து வந்தான், பஞ்சமன் எங்கேருந்து பிறந்தான் ஒய் அப்படின்னா, அவன் ஒருத்தந்தாண்டா அவங்க ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தான்ட்டு போயிட்டான். புரியுது அவங்களுக்கு? அன்னையிலிருந்து இந்த கதையை கற்பிச்சுட்டு வர்றாங்க. இது ஒரு மன நோய்ங்கிறது. தம்பி சொன்னதில் ஒன்று நான் ஒத்துக்கிறேன், அது வைரஸ். இந்த வைரஸ்களை ஒழிக்க முடியும், இது பல ஆயிரம் ஆண்டுகளாக ஒழிக்க முடியாத கொடிய கிருமியா இருக்கு, அதை ஒழிக்கணும், அது எல்லாரும் சேர்ந்து ஒழிக்கணும். ஒழிக்க சாதிகள், சாதிகளை இங்க பாருங்க தம்பி, இங்க பாருங்க, உங்களுக்கு புரியுமா? ஸ்கூல்ல வந்து பையனை வந்து வெட்டி கொல்றாங்க, அப்ப ரெண்டு கட்சிகளும் இருக்கு, திராவிட கட்சிகள், எந்த கட்சி ஜாதி நீங்க எப்படி சப்போர்ட் பண்றீங்க? இந்த சமூக கட்டமைப்புல எனக்கு வந்து எதன் அடிப்படையில் இவன் இளிமகன் தாழ்ந்த சாதின்னு என்னை கல்வி மறுக்கப்பட்டு, வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டு, அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டனோ, அதே அதன் அடிப்படையில் எனக்கு இங்கே பாருங்கள், இந்த
கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல், அதிகாரம் இதெல்லாம் கிடைக்கப்பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு கொண்டு வரப்பட்டதான் இடஒதுக்கீடு. ஆனால் அப்படி இருக்கா? இருக்கா? கவுண்டர் நாங்கள் எத்தனை பேர்னு யாருக்கா தெரியுமா? தேவர் நாங்கள் எத்தனை பேர்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உனக்கு 10, உனக்கு 5, நீ எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு, நீ அள்ளி கொடுக்காத அளந்து கொடுங்குறோம். அந்த இடத்துக்கே இந்த அரசுகள் வரலை. ஒன்று. ரெண்டாவது, இது ஒழிக்கணும்னா நீங்கள் நல்லா ஆளை விளங்கிக்கணும். அந்த காலத்துலேருந்து இது இருக்குது. இந்த முறை எப்படி ஒழியுதுன்னு பார்த்தீங்கன்னா, பல்லக்கு தூக்குற முறை இருக்குது, அதை ஒழிக்கணும். பல்லக்கு மேலே வர்றவன் புண்ணியவான், தூக்கி சுமப்பவன் பாவி. இது கோட்பாடு, இது சனாதன கோட்பாடு. பல்லக்கில் பயணம் செய்கிறவன் ஆதிக்கவாதி, தூக்கி சுமப்பவன் ஏமாலி. இது மறுபடி வந்த புரட்சிகர கோட்பாடு. அப்போ போராட்டம் வெடிக்குது, அப்பவும் ஒளியலை பல்லக்கு முறை. எப்போ ஒளியுது? தொலைதூரத்தில் அறிவியல் விஞ்ஞானம் ஒரு மயில் இந்த காரை கண்டுபிடிக்குது, செத்துருது. தெருக்கூத்தில் இருக்குது சாதி, இந்த சாதி நாடகத்தில் இங்கே உட்காந்து இந்த கயிறுக்களை பாரு, நீ இந்த கயிறுக்குள்ள இந்த சாதிக்காரன் பாரு, அந்த இடத்துல அந்த சாதிக்காரன் பாருன்னு நவீன வடிவெடுத்து திரைக்கலையாக வந்துடுது, சினிமாவாக வந்துடுது. திரையரங்கில் சாதி கிடையாது. இவர் வராருன்னா, எங்க உங்கள் டிக்கெட் நம்பர் என்னங்க, உங்கள் சீட்டு என்னென்னங்கன்னு தான் கேட்க முடியும், இருக்கை என்னென்னு தான் கேட்க முடியுமா, நீங்கள் என்ன ஆளுங்க செருப்புகள்ட்ட அட்டிஞ்சுவான். தொடர் வண்டியில் போய் உங்கள் இருக்கை என்னென்ன, இல்லை ஃப்ளைட்லேயே போகிறீங்க விமானத்தில், உங்கள் இருக்கை என்னென்னு தான் கேட்க முடியுமே ஒழிய, நீங்கள் என்ன ஆளுங்கெல்லாம் கேட்க முடியும். அப்போ நவீனம் ஒரு அறிவியல் பரிணாம வளர்ச்சி கொன்றுது சாதி. அப்படி தானே கட்ட வண்டியில் போகும்போது இருந்த சாதி, கப்பலில் போகும்போது, காரில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, ஃப்ளைட்டில் போகும்போது இல்லாமல் போயிருக்கு. அப்போ அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு நீங்கள் போகணும்னா, நீங்கள் வந்து சாதிக்குள்ளே நின்று சாதியை ஒழிக்கிறது கஷ்டம், சாக்கடைக்குள்ளே இருந்து சட்ட வேட்டியில் ஒட்டாமல் அல்றது கஷ்டம், கரையில் நின்று அல்லணும். கரையில்ன்னா அந்த கரை எது? மொழி, இனம் என்கிற கரை. நீ மறுபடி இந்த சாதி அந்த சாதி அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அது ஒழியாது. நீங்கள் இப்போ நாங்கள் வரும்போது சாதிங்கிற எண்ணமே தேவைப்படாமல் எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடச்சிருதுன்னா, நீ ஏன் அதை சிந்திக்க போகிற? எதுக்கு அதை சிந்திக்க போகிறீங்க? குடிவாரி கணக்கெடுங்க. நான் கவுண்டர் 2 கோடி இருக்கேன், எனக்கு கொடுத்துரும். வன்னியர் 2.5 கோடி, அவர் கொடுத்துரும். நாங்கள் தேவர்கள் தனித்தனியாக என்ன, கல்லர் மரவர் ஆக முடியாது, 3 பேரும் என்ன எண்ணி எங்களுக்கு கொடு, எங்களுக்கு கொடுத்துரு. நாங்கள் என்ன குயவரை வளவு, கோணாரை வளவு, முத்தரையரை வளவு, இல்லை உடையாரை வளவு, என்ன நாங்கள் 1 லட்சம் 50 லட்சம் இருக்கோம், அது கொடுத்துரு. 5 பேர் இருக்க வீட்டுக்கு எதுக்கு 50 பேர் சாப்பாடாக கொடுக்குற? 50 பேர் இருக்க வீட்டுக்கு எதுக்கு 5 பேர் சாப்பாடு அனுப்புகிற? இது சமூக நீதி இல்லை, அநீதிங்கிறோம். அப்படித்தானே அந்த முறை? அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைக்கும். உங்களுக்கு சரியான கல்வி, சரியாக அதுக்கேற்ப வேலை, அதுக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு பெருமை மிக்க வாழ்கிற வாழ்வு வந்துருச்சுன்னா, நீங்கள் எதுக்கு சாதி எண்ணத்தை வச்சுக்கிட்டு சண்டையை போட்டு கிடக்குறீங்க? அதுக்கு வரவே இல்லை நீங்கள். இப்போ நான் சொல்கிறத செய்யணுங்க. நான் இப்போ நீங்கள் அதான் சொல்லிருக்கேன், இடஒதுக்கீடு வந்ததே அந்த முறையில தான். குடிவாரி கணக்கெடுப்பு இது நான் இல்லை, சட்டநாதன் அறிக்கையிலேருந்து அப்போ இருந்து விசாரிது. அதை செயல்படுத்தவே இல்லை இந்த திராவிட கட்சிகள் தலைவர்கள். இந்த பெரியார் மண்ணெல்லாம் பேசுகிறோமே நம்ம, பெரியார் மண்ணு மண்ணுன்னு, அதாவது ஐயா கேட்டதுக்கு சொல்கிறேன், பெரியார் மண்ணெல்லாம் லாரியில் போயிட்டுரு. பெரியார் மண்ணு அண்ணா மண்ணை அள்ளி விற்கிற ஆளுகையார்னா அவர் கூட வளர்ந்தவங்க தான். அதை உதயசூரியன் சின்னம் போட்ட லாரி ஏற்று, போன தடவை ரெட்டையில் சின்னம் போட்ட லாரி போச்சு, இப்போ உதயசூரியன் சின்னம் போட்ட லாரி ஏற்றிட்டு போகுது. இதை பற்றி பேசாத நிதிஷ்குமார் எடுக்கிறாரு, இதை பற்றி பெரியாரை பற்றி தெரியாத அகிலேஷ் யாதவ் கேட்குறாரு எனக்கு கொடுங்கன்னு, குடிவாரி கணக்கெடுப்பு எடுன்ட்டு. அது என்ன உனக்கு பிரச்சனை? நான் கேட்குறேங்க, நான் கேட்குறேன், நான் தேவேந்திரன், நான் நீ என்னை பட்டியல் பிரிவுலேருந்து தூக்குன்னு நானே சொல்கிறேன், பண்ண நான் சொல்கிறேன், உனக்கு எடுத்துறது என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு அதனால் கிடைக்கிற சலுகை, ஏய் எனக்கு உரிமை கொடியா, சலுகை வேணாம் எனக்கு, எதுக்கு சலுகை? எனக்கு உரிமை கொடு. நான் பட்டியலில் இருக்கும்போது எனக்கு என்ன கொடுத்த தேவேந்திரருக்கு? 5ஆ 6ஆ 7ஆ, அதை பிசி எம்பிசியில் வச்சு கொடு, என்ன உனக்கு பிரச்சனை? நீ அதை தூக்குன்னு நானே சொல்கிறேன் எனக்கு வேண்டாம்னு. அதை அதை அந்த வேலையை செய்கிறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? இப்போது நீங்கள் தூக்குனா மக்கள் போராடுவாங்க, அது வேற, மக்களே போராடுற என்னை எடுத்துருன்ட்டு, அப்புறம் அதை செயல்படுத்த முடியல. ஏன்னா உங்களுக்கு நாங்கள் சாதி இறுக்கத்தோடு இருக்கிறவரை இந்த நிலத்தில் தமிழர் அல்லாதவர் அதிகாரத்தை அனுபவிக்க முடியும். பறையரும் படையாச்சி நாங்கள் ஒன்றாயிட்டு, தேவரும் தேவேந்தரும் ஒன்றாயிட்டோம்னா வேற யாராவது வந்து இங்கே நாடு ஆள முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தமிழர்களை தவிர ஆண்டிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதனால் நாங்கள் ஒன்றா இருக்கக்கூடாது. நாங்கள் அடிச்சுக்கிறனும் வெட்டிக்கிறனும்
எங்கள் தெருவுகளை அவனை வரக்கூடாது, எங்கள் குச்சிகளை கொளுத்தணும், அவன் வீட்டை நாங்கள் உரைக்கணும், இதுதானே நடக்குது. அது நீங்கள் கேட்குற மாதிரி பள்ளிக்கூட வரைக்கும் போய் நின்றுச்சு. எனக்கு எங்க கொள்கை கோட்பாடு வந்து இந்திய கட்சிகள், அதாவது இந்திய கட்சிகள் எந்த மாநிலத்துக்கும் ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணுங்கிறது எங்கள் கோட்பாடு. அப்படி ஒழிச்சா தான் மத்தியில் கூட்டாட்சியும் மாநிலத்தில் தன்னாட்சியும் தானாக மலரும். அதுதான் பேரறிஞர் அண்ணா அவங்கெல்லாம் வச்ச முழக்கம், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி. ஆனால் இதுவரை கூட்டணி ஆட்சி தான் இருந்திருக்க வழியே கூட்டாட்சி மலரலை. அப்படி இருந்த காலம்ங்கிறது தேவே கவுடா, ஐகே குஜராத், ஐயா விபி சிங், சந்திரசேகர், இதில் மாநில கட்சியெல்லாம் சேர்ந்து நிறுவும் போது அது கூட்டாட்சியாக வந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் இது கூட்டணி ஆட்சி தான் இருக்குது. அப்படிங்கும் போது மாநில உரிமைகள் ஒன்றுமே இருக்காது. அப்போ கூட்டாட்சி மலன்தான், நான் இல்லாமல் நீங்கள் ஆள முடியாது, நீங்கள் இல்லாமல் நான் ஆள முடியாது, வாழ முடியாதுங்கும்போது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை சரியாக போகும். இப்போ அப்படி இல்லையே, ஒரு சர்வாதிகார போக்கு இங்கே நிலவுதா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்கள். மொத்த வரையும் எடுத்துகிட்டு போயிடுறது, நான் சொல்கிறத கேளு, நீ ஜிஎஸ்டி மொத்தத்தையும் கட்டு, நீ ஒரே நாடு ஒரே தேர்தல், நீட்டு எழுது, இதெல்லாம் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒற்றைக்கட்சி ஆட்சி முறையால் தான் வருது. அதனால் அப்போ அந்த கட்சியில் என்ன இந்தியாவை யார் ஆள்றதுன்னு, ஏன் இந்த காங்கிரஸ் பிஜேபி தவிர வேறு கட்சி ஆண்டா நாடு அழிஞ்சிருமா? விபி சிங்னு ஒருத்தர் கூட்டாட்சி தத்துவத்தில் ஆளும்போது இந்த நாடு நல்ல ஒரு பிரதமரை சந்திச்சதுன்னா அவர் ஒருத்தர் தான். அப்போ நாடு நல்லா இல்லையா? அவர் கெடுவாய்ப்பாக உடல்நிலை சரியில்லாமல் போச்சு, ஆட்சி கலைஞ்சி போச்சு. அப்படிதான் அந்த முறைக்கு வரணும்னா நீங்கள் இந்திய கட்சிகளை ஒழிக்கணும், அப்படின்னா அவங்களே தோல் ஒதுக்கிட்டு வரணும். அப்போ நாம் என்ன சொல்கிறோம், இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்க, காவிரியில் தண்ணி தர மறுக்குது காங்கிரஸ், நீங்கள் ஏன் தேர்தலில் அவருக்கு இடம் கொடுக்குறீங்க? அந்த காங்கிரஸுக்கு நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலில் இதெல்லாம் வருதா இல்லையா? தேசப்பற்று, இறையாண்மை, ஒருமைப்பாடெலாம் பேசுகிறீங்களா? இதில் ஏன் பேச மாட்டீங்க? என் வயல் வறண்டு கிடக்கு, நாக்கு வறண்டு கிடக்கு, வயிறு பசியில் கிடக்கு, எனக்கு தண்ணி தரம் மறுக்கிறவனுக்கு நீங்கள் எப்படி தேர்தலில் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க? ஆனால் இந்த எனக்கு தண்ணி தரம் மறுக்கிற காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு அவனை வெள்ள வைங்கிறீங்க. சரி, ஒருவேளை வென்று காங்கிரஸ் மேலே ஆட்சி அமைச்சிருச்சுன்னா கர்நாடகாவில் சொல்லி காவிரியில் உரிய நதிநீரை கொடுங்கன்னு சொல்லுமா? அந்த உறுதியை தருவீங்களா? அப்புறம் எதுக்கு அவருக்கு ஆதரிக்கணும்? நீங்கள் அந்த பிரச்சனையின் அடிப்படையில் தான் பேசுகிறேன். நீங்கள் அப்போ நீங்கள் இந்த மாதிரி உனக்கு உரிய நதிநீரை பங்கிட்டு தந்தால் உனக்கு உரிய தேர்தலில் தொகுதி பங்கிட்டு தர்றேன், இல்லைன்னா உன்னை கூட்டணியிலிருந்து நீ வெளியேறுன்னு சொன்னால் நீ இந்த நாட்டு மக்களின் நலனுக்காக சிந்திக்கிறீங்க, செயல்படுறீங்கன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு இந்தியாவை காப்பாற்றப்ப நாங்கள் சாகணும், நீங்கள் இந்தியாவை காப்பாற்றுவீங்க, எப்படி எடுத்துக்கிறது? அதில் அந்த அடிப்படையில் மோடியே இவ்வளோ பெரிய நாட்டை கொடுத்தே நாட்டை நாசமாக்கிட்டீங்க, என் ஸ்டேட்டையாவது விட்டுட்டு போங்கன்றேன். அதில் என் ஊர் சொந்த மண், நீ ராமேஸ்வரத்தில் கால் வச்சு நிற்கிறதா இருந்தால், நான் இதுவரை எனக்கு பாராளுமன்றத்தில் இதில் நான் வேற என் இஸ்லாமிய தங்கச்சி ஒன்று தேர்வு பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் அவர் நின்னார்னா நானே நிற்பேன். ஏன்னா இப்போ திமுக எதிர்த்து சண்டை செய்யாது. போன தடவை 5 பாராளுமன்றத்தில் ஒரே ஒரு பாராளுமன்றத்தில் தான், அதுவும் கனிமொழி மேயர் நின்னவன்னு தவிர்க்க முடியாமல் அம்மா தமிழிசை வந்து நின்றுட்டாங்க, தாமரையும் சூரியனும் மூஞ்சி. மீதி 4 இடத்துலையும் கூட்டணிக்கு தான் கொடுத்தாங்க. எங்கள் ஊர் சிவகங்க, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், அப்புறம் இன்னொரு தொழில் கோவை எல்லாமே கூட்டணிக்கு தானே கொடுத்தாங்க. பாஜகவை வீழ்த்தணும்னா நேரடியாக உதயசூரியன் சின்னத்தில் நின்று அவங்களை போட்டிட்டு தோக்கடிச்சிருக்கணும்ல, அப்படி பண்ணியிருக்கணும்ல, அது செய்யலை. இந்த வாட்டியும் அதான் செய்வாங்க. அப்போ அதான் நான் நீங்கள் ராமேஸ்வரத்தில் வந்து அவர் புண்ணியஸ்தலம்னு நின்னார்னா, நீங்கள் வலுவான ஒரு வேட்பாளரை போட்டு உதயசூரியன் சின்னத்தில் தாமரையாக உதயசூரியனை கொண்டாங்க, நான் என் வேட்பாளரை திரும்ப பெற்றுட்டு அந்த ஒரு தொகுதியில் நான் அவங்களை முழுக்க ஆதரிக்கிறேன்னு சொல்கிறேன். அது இஷ்யூ பேஸ்டாக சொல்கிறேன். நீங்களும் பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, நானும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா வாங்க அங்கே அந்த இடத்துல அப்படி செய்வாங்க, செய்கிறாரான்னு பாருங்கள். அப்போ இன்னொன்று, நான் இஸ்லாமிய சிறை கைதிகளை நீங்கள் விடுதலை செய்யுங்க, அதுக்கு உங்களுக்கு நெருக்கடி வரும்னா அதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். அது ரெண்டையுமே அவர் செய்ய மாட்டாங்க. அவங்க அறிவிக்கலையா? தேர்தல் வரும்போது மட்டும் சிலிண்டருக்கு 200 ரூபா குறையுது, எப்படி ஏன் குறைச்சிங்க? கஷ்டப்படுறோம் நாங்க. அப்ப நாங்க இவ்வளவு நாள் கஷ்டப்படுறது ரசிச்சுட்டு உட்கார்ந்துருந்தீங்களா? இப்ப ஏன் குறையுது? அது இலவசம் எடுத்துக்கிறது இல்ல, எப்படி எடுத்துக்கிறது? அதனால தான் அவங்களும் விலையில்லா இலவசத்தை எப்படி சொல்கிறாங்க, விலையில்லாம மடிக்கணி, நீ விலையில்லா மிதி வண்டி. சரி, எங்களுக்கு விலை இல்லை, வாங்கும்போது உங்களுக்கும் விலை இல்லையா? அந்த விலை எங்கேருந்து கொடுத்தீங்க?
இதுதான் தேர்தல் அரசியல். நீங்கள் இதை விட்டுட்டு என்னக்கிடா மக்கள் அரசியலுக்கு வருவீங்கன்னு கேட்குறோம் நாங்கள். மக்களை பற்றி கொஞ்சம் சிந்திங்கப்பா. மக்களின் கல்வி, மருத்துவத்து மேம்பாடு, வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம், மின்சாரம், சாலை, இதுக்கு வாங்கப்பா. கொஞ்சம் குடிநீர் இதுக்கு வாங்கங்கிறோம். நீங்கள் இதுக்கு வர்றதே இல்லையே. கட்சிகள் எல்லாம் அதானி அம்பானி கம்பெனி வச்சுருக்க மாதிரி இது ஒரு கம்பெனி. இப்போ திமுகலாம் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு பார்ட்டி கிடையாது, பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது, ஒரு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. அப்படி தானே இருக்குது டிஎம்கே. அது நாட்டை பொலிட்டிக்கல் பார்ட்டி, இட்ஸ் அ ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, உண்மையா இல்லையா? அதே மாதிரி தான் நீ அதிமுக அதே தான் பண்ணும். ஐயா இருப்பார், அதுக்கப்புறம் அவர் மகன் மிதுன் வருவார், மிதுனுக்கு அப்புறம் அவர் மகன் வருவார். இது இதை ஒரு கூட்டம்னு வச்சுக்கிட்டு நீங்கள் நாங்களும் போராடிட்டு இருக்கோம். எங்கள் ஐயா நல்லசாமி இது பல ஆண்டுகளாக முன்னெடுக்கிறாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு இவன் எவன்ட்டையும் பதில் இல்லை, நான் எழுப்புகிற கேள்விக்கே பதில் இல்லை. அவர் வந்து அரசியல் சாசனமே சொல்றது உணவின் ஒரு பகுதின்னு அவர் பல தடவை பேசி பார்க்குறாரு. இவன் திறக்க மாட்டான். பிற மாநிலங்களில் இருக்குது, புதுச்சேரியில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, எல்லா மாநிலங்களையும் இங்கே இருக்குது, சாராயம் இருக்குது. ஆனால் இவனுக்கு ஏன் பிரச்சனைனா, அந்த மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இல்லை, ஃபேக்ட்ரி இல்லை. இந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஆள்றவங்களுக்கு சாராய ஃபேக்ட்ரி இருக்கு. நீங்கள் முதலமைச்சரை தேர்வு செய்யல, சாராய ஆலை அதிபர்களை தேர்வு பண்ணி ஆட்சியை கொடுத்துருவீங்க. அவன் என்ன செய்கிறான்னா, கல்லுக்கடையை திறந்தா இந்த வியாபாரம் படுத்துறோம். இந்த வியாபாரம் படுத்தா என்னன்னா, காச்சராய ஆலையிலேருந்து இந்த சரக்கு ஓட்டுறான்ல, இந்த வியாபாரம் படுத்தணும். அப்போ அதனால கல் மது, இந்த பீர் பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னெல்லாம் கோயிலில் ஊற்றுற புனித நீர் தீர்த்தம். இதை குடிக்காத செத்து போயிடுவா, இதை குடி ரொம்ப நாள் வாழ்வா. இதுதான் சிறந்த புனிதாவுக்களுக்கு. அது வந்து அதை எப்படி சொல்லி அழுகிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பார்லமெண்ட் தேர்தலுக்காக கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய செயல் திட்டம் என்னன்னா, பொள்ளாச்சியினுடைய வேட்பாளர். புரியல என்ன சார், திமுக அதிமுக கேட்டுருவீங்களா? தம்பி என் தம்பி அண்ணாமலைட்டு கேட்பீங்களா? உங்க வியூகம் என்னன்னு இல்ல ராகுல் காந்திட்டு கேட்பீங்களா? நான் மட்டும் இப்ப சொல்லணும்னு வேட்பாளர் கேட்டீங்க, சொல்லிட்டேன். இப்போ வேலையை நான் இப்போ இது எங்களுக்குள்ள கட்சி சந்திப்பு, நீங்கள் கேட்குறீங்க அதனால் பேசிட்டுக்கிறேன். சரி, இந்தியாவில் ஒரு அரசியல் தலைவரை இவ்வளோ நேரம் யாராவது தினம் பத்திரிகையாளர் சந்தித்து கேள்வியை கேட்டு பதில் பெற்றுன்னு பார்ப்போம். அதனால தான் சொல்கிறேன், அந்த நேரத்தில் செய்வேன். எங்களுக்கு ஒரு புதிய வியூகம்லாம் இல்லை தம்பி. கேட்குறாரு தம்பி, கேட்குறாரு வழக்குள்ளே இருக்குதானே, இருக்குது. நாம் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்ல. எதை வேணுமானாலும் நம்ம உருவாக்கிடலாம், ஆனால் வளங்களை, மலையை, மணலை, இதிலே நம்ம உருவாக்க முடியாது. அதை அழிக்கிறது என்பது எனக்கு மட்டும் இல்லை, பல ஆயிரங்களுடைய ஆண்டுகள் தாண்டி வர வழியே வருகிற சந்ததியினருக்கும் பேரிழப்பை, பெருந்துரோகத்தை நம்ம செய்துட்டு போகிறோம். அதை தடுக்கணும். அது நான் அந்த நேரத்தில் அதை பேசுவோம். சனிசாம் போட்டி. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி ஒன்று நடந்தால் சில இடங்களில் நான் போட்டியிலிருந்து திரும்ப பெறுவேன். ஒருவேளை பொள்ளாச்சியில் வந்து ஐயா மோடி நின்னாருன்னா, சுரேஷின் வெளியில் வா, நம்ம நான் நிற்கிறேன், இப்போ நம்மளை ஆதரிக்கல அப்படின்னா, சரி இப்போ என்ன பண்ணலாம், சரி விடுறா, உதயசூரியன் சின்னத்தில் அவங்க வலுவாக போடுறாங்க, சரி அவங்கள சப்போர்ட் பண்ணி அடிப்போம்டா அப்படின்னா அப்படியே அடிப்போம். அது நலன்தான் நமக்கு எல்லாத்தையும் தாண்டி. நாங்கள் வந்து கட்சியை தேர்தல் அரசியல் இல்லை, மக்கள் அரசியல். நாங்கள் தொடங்கினதே மக்கள் அரசியல் தான், அதனால் அதில் உறுதியாக இருக்கும்.